ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வரிசையாக டெஸ்பிகபிள் மீ படத்தோட கதையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இது வந்து டெஸ்பிகபிள் மீ பார்ட் 3. கதையோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி சீரீஸை தான் காமிக்கிறாங்க, நான் ஈவில் பிராட் அப்படின்ற ஒரு சீரீஸ் தான். அதில் வந்து ஒரு சின்ன பையன் தான் நடிச்சிருக்கான். அது வந்து ரொம்ப பாராட்டியே பேசுகிறாங்க, ஏன்னா ஒரு சின்ன பையன் வந்து வேறு லெவலில் ஈவிலாக ஆக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி சீரீஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாகவே இருந்துச்சு. நிறைய பசங்க வந்து லஞ்ச் பாக்ஸில் பொம்மைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ஈவில் பிராட் மேலே ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்படியே ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. அவன் வளர வளர பார்த்தீங்கன்னா அந்த டிவி சீரீஸ் அப்படியே கேன்சல் பண்ணிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் பெரிய பையனான மீசை தாடியெல்லாம் வந்துருச்சு, பிம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்குன்றனால அவனை வந்து யாரை விரும்பி பார்க்கல. ஸோ இந்த டிவி சீரீஸே கேன்சல் பண்ணிடுறாங்க, எல்லாமே நின்று போயிடுது. இதனால் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப சோகமாகவே ஆயிடுறான், ரொம்ப கோபமும் பட ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப வருஷம் கழிச்சு இவன் பெரிய ஆளானதுக்கப்புறம் இவனே யோசிக்கிறான், இதுமாரி நான் எதுக்கு ஈவிலாக நடிக்கணும், நான் ஈவிலாகவே மாறுறேன். அவனுக்கு என்ன ஆசைனா அவன் டிவி சீரீஸில் என்னென்னலாம் பண்ணணும் அதை அப்படியே ஒரிஜினலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான். அதுமாதிரி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் போயிட்டு ஒரு டைமண்டை கொள்ளையடிக்கிறதுக்கு போகிறான். டான்ஸ் ஆடிக்கினே போயிட்டு ஒரு பபுள் கம் தான் துப்புறான். அந்த பபுள் கம் வந்து அப்படியே பெருசாகிக்கினே இருக்குது, ரொம்ப பெருசாகிக்கினே போகுது. அந்த கப்பலில் இருக்க எல்லாரையும் மாட்டை வச்சுட்டு இவன் ஈஸியாக போய் டைமண்ட் எடுத்துடுறான். டைமண்ட் எடுத்தோன்னே ஏவிஎலுக்கு வந்து வருது, ஆன்டிவிலியன் லீக்கு வந்து நியூஸ் வருது. அப்போது வந்து ஏஜென்ட் க்ரூவையும் ஏஜென்ட் லூசியும் வந்து அங்கே அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே ஏஜென்ட் லூசியும் ஏஜென்ட் க்ரூவும் வந்து போயிட்டுருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து ஒரு போட் மாதிரி போயிட்டுருக்காங்க. அவங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டப்புன்னு ஒரு பைக் மாதிரி மாறிடுது. குருவும் லூசியும் அழகாக பைக்கில் போயிடுறாங்க. மினியன்ஸ் ரெண்டுத்துக்கும் சைக்கிள் மாதிரி கொடுத்துட்றாங்க, பெடல் பண்ணி பொறுமையாக போயிட்டுருக்குதுங்க. பிராட் வந்து டைமண்ட் எடுத்துடுறான். அந்த பபுள் கம் துப்புனால அந்த பபுள் கம் பெருசாகி ஒரு பலூன் மாதிரி மாறி அந்த கப்பலே பறக்க ஆரம்பிச்சிது. ஸோ லூசி தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பட்டன் அமுக்குறா அமுக்கணுன்னே அவரோட பைக் வெடித்து அவர் அப்படியே பறந்து ஸ்ட்ரைட்டாக கப்பலுக்கு போயிடுறாரு. இப்போ வந்து குருவும் பிராட்டும் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. அப்போது வந்து பிராட் கலாய்க்கிறான், என்னப்பா வேர்ல்டு ஃபஸ்ட்டு வில்லன்லேருந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஏஜென்ட்டாக மாறிட்டியா அப்படின்னு சொல்லி கழிச்சிட்ருக்கான். உடனே ஒரு கன் எடுத்து மூஞ்சிக்கிட்ட காமிக்கிறான். இவன் அந்த கன்னை தட்டி விட்டு இன்னொரு கன்னை காமிக்கிறான். இவன் அந்த கன்னை தட்டி விட்டு இன்னொரு கன்னை காமிக்கிறான். மாற்றி மாற்றி கடைசியில் இவர் அந்த கன்னை தள்ளி விட்டு வாட்டர் கன் வச்சு கிளி கிளி கிளிக்னு அடிச்சிட்ருக்காரு. அதையும் தட்டி விட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுக்கணும் வந்து பிராட் சொல்கிறான், டான்ஸ் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஃபைட் பண்ணுறான். அப்படியே டான்ஸ் ஆடிக்கினே ஆடி சண்டை போட்டுட்ருக்கானுங்க. பிராட் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். குரு டான்ஸ் ஆடாமல் வெயிட் பண்ணி ஒரே குத்து மூஞ்சிலே குத்திட்டு டைமண்ட் எனக்கு கச்சிச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்லாம் கூப்பிட்றான். கூப்பிட்டு ஹெலிகாப்டர் வர நேரத்தில் பிராட் வந்து நான் என்ன மயங்கிட்டேன் நினச்சியா இது ஒரு ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீபோர்டு மாதிரி எடுக்கிறான். அந்த கீபோர்டு எடுத்து வாசிக்கிறான். வாசித்தோன்னு ஒரு ஹைசோனிக் வேவ்ஸ் வந்து குரு அப்படியே இழுத்துட்டு போகுது. அந்த வேவ்ஸ் இழுத்துட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி அந்த பபுள் காம்லேயே மாட்டி தொங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்லாம் ஹெலிகாப்டரில் வந்துட்டாங்களே, வந்துட்டு பிராட்டை பிடிக்க பார்க்குறாங்க. பிராட் ஓடி போயிட்டு பறந்து போயிடுறான். போகும்போது இதுமாதிரி சொல்கிறேன், இது ஒன்றும் முடிவு கிடையாது, இதுதான் ஆரம்பம்னு சொல்லிட்டு டைலாக்லாம் பேசிட்டு பறந்து போயிடுறான். குரு வந்து தொங்கிட்டு இருக்கதை மினியன்ஸ் பார்த்துட்டு சிரிச்சுக்கினே லெட்ஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு அங்கே பீச்சில் இருக்கவங்க கூட பார்ட்டி கொண்டாடிருக்குதுங்க. இதுக்கப்புறம் குருவும் லூசியும் வந்து அவங்களோட காரில் வந்துட்டுருக்காங்க. அவங்க கார் உங்களுக்கே தெரியும்ல எவ்வளோ பெருசாக இருக்கும். அதில் வந்து நிற்கிறானுங்க. ஒருத்தன் பக்கத்தில் வந்துட்டு போட்டி போட்டுருக்கான், இவன் கார் தான் ஹைட்டுன்ற மாதிரி ஒரே முட்டு முட்டி வீடோட முட்டி வச்சிடறான் அவங்களோட காரை. அதுக்கப்புறம் குரு புலம்பிக்கினே வராரு, இந்த பிராட்டை நான் எப்படியாவது பிடிச்சாகணும், அவன் எப்படி மிஸ் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கினே வராரு. கேட் ஹவுஸ்க்குள்ளே போகிறாங்க. கேட்டை பராமரிக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே பேசிக்கினே போய்ட்டு ஒரு இடத்துல உட்காறாங்க. அதை அப்படியே மேலே கூட்டிகிட்டு போயிட்டு மேலே வந்து ஒரு ஆஷி பறந்துட்டுருக்கு, அதுதான் ஏவியல். அதுக்குள்ளே அப்படியே உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனோன்னா எல்லா ஏஜென்ட்டுமே அந்த இடத்துல இருக்காங்க. நடுவில் வந்து இவரோட ஹெட் வந்திருக்காரு. ஹெட் வந்து பேசிகிட்டு இருக்காரு, நான் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன், ஸோ புதுசாக ஒரு ஆஃபீஸர் தான் வர போகிறாங்க, அவங்க பேர் வந்து வேலரி டேவின்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, உங்கள் கூட வேலை செஞ்சதெல்லாம் நான் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக பேச வர்றாரு. இவங்க பிடிச்சிட்டு நீங்கள் பேசினதெல்லாம் போதும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டுட்டு இத்தனை ஏஜென்ட்ஸில் எந்த ஸ்டூப்பிட் வந்து குரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா, அது நான் தான், என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. கேட்டோன்னே எனக்கு எவ்வளோ தைரியம் தான், அந்த பிராட் அப்படின்ற ஒரு சூப்பர் வில்லனை வந்து நீ மிஸ் பண்ணியிருப்பேன், அவனை எப்படி நீ போகவிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே இருந்தேன், நான் அவனை பிடிச்சிருப்பேன் ஆல்மோஸ்ட், எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானா, நான் உன்னை ஃபயர் பண்ணுறேன், அதாவது உன்னை வேலை விட்டு தூக்குறேன் அப்படின்வாங்களா. அப்போ லூசி வந்து தைரியமாக பேசுகிற மாதிரி, அவர் எப்படிப்பட்ட ஏஜென்ட் தெரியுமா, அவரை நீங்கள் ஃபயர் பண்ணுறீங்கன்னா என்னையும் ஃபயர் பண்ணணும் அப்படின்றா. சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே அங்கேருந்து தூக்கி போட்டுறாங்க. அவங்க பறந்துக்கிட்டே கீழே விடுறாங்க. அப்படியே அவங்க சோகமாக நடந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் கதவு திறந்துருக்கு ஆல்ரெடி, என்னடான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ரெண்டு பேரும் உங்களை கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போயிடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஈடி தான் ஆகணும் சொன்னான். பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்காக ஒரு பார்ட்டி, நீங்கள் ஹனிமூனுக்கு தான் போகல, அட்லீஸ்ட் இந்த பார்ட்டியாவது கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவங்க இதுமாரி சொல்லிடுவாங்க, எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இதுமாரி பிராட்டை விட்டனால அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே சோகமாயிடுறாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதை விட ஒரு பெரிய வேலையை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறானா. சொன்னோன்னா இடித் வந்து சீக்ரெட் ஏஜென்ட்டோட ஒரு கூலான ஜாப் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கடுப்பு போயிடுறான்.
அப்போ அந்த நேரத்தில் பார்த்தா மெல்லுன்ற ஒரு மினியன் வந்து கால் பண்ணுது. ஸோ இவங்க கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு ஓர அறிவுறோம். அப்போ மினியன்ஸ்லாம் ஆஜராகிட்டு ஏன்னு கத்திட்டு இருக்குதுங்க. ஓகே ஓகே ஓகே, நம்ம இந்த வேலை போயிடுச்சுன்னா நம்ம ஈவிலுக்கு போக போகிறது இல்லை, ஈவிலுக்கு நம்ம போகவே மாட்டோம், வில்லனியாக மாற மாட்டோம் அப்படின்றது சொன்னோன்னே இதுங்க செம டென்ஷன் எடுது. அதெல்லாம் எங்களால் முடியாது, வில்லனாக தான் இருக்கணும், வில்லனாக தான் இருக்கணும்னு கத்திட்டு இருக்குதுங்க. அப்போ இவர் பார்த்துட்டு மேல் நீ எனக்கு சப்போர்ட்டாக இருப்பல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அவர் இவருக்கு மொக்க பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுது. இதை பாருங்கள் வில்லனியாக இருக்குது, இது பாருங்கள் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் மாற்றி மாட்டி காமிக்குது. அப்போ அது வந்து சொல்லுது நம்ம கண்டிப்பாக வில்லனியாக தான் இருக்கணும், அப்படி இல்லைனா நாங்கள் இங்கேருந்து ரிட்டையர் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அதெல்லாம் முடியாது, நம்ம ஈவிலுக்கு போக போகிறது இல்லை, நம்ம நல்லவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரா. சொன்னோன்னே அப்படின்னா நாங்கள் குவிட் பண்ணிக்கிறோம், நாங்கள் ஜாப் விட்டு போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாம் தொப்பி கீழே போட்டு கிளம்பிடுவாங்க. இவர் இருங்க இருங்க இருங்கன்னு கூப்பிடுவார், ஆனால் அதுங்க எதுவுமே பார்க்காம அது பண்ணி கிளம்பி போயிடும். டாக்டர் நெஃபர் எங்கடான்னு பார்த்தா அவர் வந்து அவரையே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு மாட்டிங்கினாராம். அந்த இடத்துல இவர் ஃப்ரீஸாகவே இருக்கார். அப்போ அந்த இடத்துல வந்து இவர் சோகமாக உட்காந்துருக்காரு, எல்லாமே போயிட்டாங்க, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருப்பார். அப்போ லூசி வந்துட்டு சொல்வா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே சரியாயிடும், நம்மளுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறா. இதுக்கப்புறம் விடிஞ்சிருது, விடிஞ்சக்கப்புறம் இவர் எப்போ போல் கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஆக்னஸ் வந்து டாய்ஸ் ஃபார் சேல்னு சொல்லிட்டு எல்லா பொம்மையும் வித்துட்ருக்கா. அவளோட ஃபேவரட்டான யூனிகானையும் ஒரு பொண்ணுகிட்ட வித்துடுறா. வித்தோடனே இவர் வந்துட்டு கேட்குறாரு, எதுக்கு உங்கள் யூனிகானை வித்த அப்படின்னு கேட்டால், நம்ம உங்களுக்கு வேலை போயிடுச்சுல, நம்ம காசுக்கு என்ன பண்ணுறது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்காக தான் நான் இதை வித்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். இந்த நேரத்தில் வந்து ஒரு வயசான ஒருத்தர் வராரு, நடந்து வந்துருக்கும் போது மினியன்ஸ்லாம் கோச்சிட்டு போதுங்களா, அதுங்க போயிட்டுருக்குதுங்க, அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மினியன்ஸ் கேட்குறாரு. மேல் வந்துட்டு உங்களுக்கு மினியன்ஸை பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறானா. கேட்டோன்னே மினியன்ஸ் இல்லை, நான் குருவை பார்க்கணும்னு சொன்னோன்னே குருவா அவன்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவனை கலாச்சிட்டு இதுங்கெல்லாம் போயிடுதுங்க. போனோன்னா இவன் அப்படியே தெரியினே வரான். வந்துட்டு இவங்க வீடியோ கண்டுபிடிச்சி இங்கே வந்துடுறான். இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேணாம், என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்றான். இவர் கிட்ட கிட்ட வராரா, சரி இதை பிடிங்கன்னு சொல்லிட்டு லான் மோவரை கொடுக்குறான். கொடுத்தோடனே அது ராக்கெட்டை மாதிரி பறந்து போயிடுது. அதுக்கப்புறம் இவர் திருப்பி ஆக்னஸ்டே பேசுகிறாரு, எல்லாம் சரியாயிடும், நீ இதமாதிரிலாம் பண்ணிருக்காத, நம்ம கண்டிப்பாக நம்ம நிலைமை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. திருப்பி அவன் வரானா, வந்தோடனே உங்கள் பேர் தானே குரு அப்படின்றான். என் பேர் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டால், தம்பி தான் என்ன அனுப்பி வச்சாரு, உங்களோட உதவி உங்கள் தம்பிக்கு தேவையா, உங்கள் அப்பா இப்போ தான் ரீசெண்டாக இறந்து போயிட்டாரு, ஸோ அவன் வந்து உங்களை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லுவான். சொன்னோன்னே நீ என்ன கலாய்க்கிறியா, எனக்கு தம்பின்னு ஒருத்தன் இல்லவே இல்லை, எங்கள் அப்பா வந்து நான் பிறக்கும் போதே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறான். பார்த்தா அவங்க அம்மா ரெண்டு பசங்க அவங்க அப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. பார்த்துட்டு இதெல்லாம் உண்மையானு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட போய் கேட்க போகிறான், உனக்கு எப்படி தெரிஞ்சது, யார் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவனுக்கு அப்போ தான் புரியுது எனக்கு தம்பி இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன் இதை மறைச்சிங்கன்னு கேட்டால், அது ஒரு அக்ரிமெண்ட்டு, நீ ரெண்டு பேரும் பிறந்தோடனே நாங்கள் ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டோம், அப்போ வந்து அவர் ஒரு குழந்தையும் நான் ஒரு குழந்தையும் தூக்கிட்டு போயிட்டோம், ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரியே சொல்லிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ அவங்க அப்பா இறந்துட்டனால அவன் தம்பி வந்து இவனை கூப்பிட்றான். ஸோ இவர் வந்து செம சந்தோஷம் எழுது, எனக்குன்னு ஒருத்தன் தம்பி இருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டு சொல்கிறாரு. இவங்க எல்லாருமே ஃப்ளைட்டில் ஏறி போகிறாங்க அவனை தேடி, யார் யார், குரு, லூசி, அந்த மூணு பொண்ணுங்க, அப்புறம் ரெண்டு மினியன்ஸ். அங்கே போயிட்டு ஃப்ளைட்டில் போய் இறங்குறாங்க, இறங்குனா ஃபுல்லாக பன்னிக்குட்டிங்களாக இருக்குது, இங்கே வந்து பன்னி மேய்க்கிறாங்க. அதில் ஒரு பன்னி கூட இவர்கிட்ட அடவடி பண்ணுது, அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு எப்படியே உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனோன்னே பார்த்தா அவன் தம்பி இருக்கான், ட்ரூ. இவர் வந்தோடனே அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ அவன் தொப்பி கழட்டி பார்த்தா அவனுக்கு ஃபுல்லாக முடியாக இருக்குது, இவனுக்கு பார்த்தோன்னா புறமையாயிடுது, இவனுக்கு முடியலல்ல. அப்படியே அங்கே சுற்றி சுற்றி பார்த்தா எல்லாம் இவன் ரொம்ப பெரிய பணக்காரன் போல், வீடியோ வேறு லெவலாக இருக்குது, கார் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது, ஹெலிகாப்டர் இருக்குது. ஸோ லூசி கிட்ட கூப்பிட்டு வாங்க நம்ம கிளம்பலாம், என் தம்பி இவன் இப்படி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுவான். உன் தம்பி தானே, நீங்கள் எதுக்கு இதுமாரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த இடத்துல காரை வச்சுட்டு சொல்லிட்டு லூசி அந்த மூணு பொண்ணுங்க மினியன்ஸ் எல்லாரையும் அனுப்பி விட்றாங்க. அண்ணனும் தம்பியை மட்டும் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த டைமண்ட் வந்து சேஃப் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அப்போ ஒரு பெரிய ஆஃபீஸர் வர்றாரு, குண்டா. அவர் வந்து சொல்கிறாரு, அந்த டைமண்ட் வந்து வேறு ஏதோ அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க, இப்போ நம்மகிட்ட டைமண்ட் இல்லைன்னு எனக்கு நியூஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அவர் உள்ளே வந்து பார்த்தோன்னே லென்ஸ்லாம் வச்சு பார்க்குறாரு, மோப்பை பிடிச்சி பார்க்குறாரு, இது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அப்படியே வில்லத்தனமாக சொல்கிறான், நீங்கள் மாட்டினீங்கடா அப்படின்ட்டு. என்னது நாங்கள் மாட்டணுமா என்னன்னு சொல்லிட்டு இப்படி இப்படி சுற்றி பார்க்குறான். பார்த்து ஆஃபீஸரே கிடையாது, பிராட்டு தான் வேஷம் போட்டிருப்பான். இந்த வேஷத்தை கலைச்சிட்டு அந்த டைமண்டை திருடிட்டு போயிடுறான். அப்படியே அவன் வந்து வீட்டுக்கு போயிடுறான். பிராட் வந்து யோசிக்கிறான், அதுமாரி நான் சீக்கிரமாக என்னோடய பிளான் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா குரூ ஒன் ட்ரூ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு உங்களுக்காக ஒரு சீக்ரெட்டான பிளேஸை காமிக்கணும், அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து அவங்க அப்பாவோட பொக்கிஷம் எல்லாமே அங்கே தான் இருக்குது, அவங்க அப்பாவோட நினைவுகளாக எல்லாமே அங்கே தான் வச்சுருக்கான். அங்கே பார்த்தா எல்லாமே வேறு அளவு கன்ஸாக இருக்குது, எல்லாமே வில்லனோட ஒரு பொருள் மாதிரி இருக்குது. ஃபோட்டோவில் கூட பார்த்தா அவர் வில்லத்தனமாக நிற்கிறாரு. அப்போ நம்மளோட டேட் ஒரு வில்லனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம், அவர் வில்லன் மட்டும் கிடையாது, ஒரு சூப்பர் வில்லன், அவர் பேர் தான் பேல்டு டெரர் அப்படின்றான். இவனுக்கு வந்து அந்த வில்லனை பற்றி தெரிஞ்சிருக்கு, இவர் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுறான்.
அம்மா ஆனால் நான் அப்படி இல்லை, நான் வந்து வில்லனாக இருக்கிறது தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா நம்ம அப்பா சொல்லுவார். எப்போவுமே அவர் ஒரு ஃபெயிலியரை தான் பார்த்துருக்காரு, எனக்கு அதை சுத்தமாக பிடிக்கல. ஸோ குரு நீ ஒரு சூப்பர் வில்லன், நீ தான் எனக்கு வில்லன், நீ கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டோன்னே வாய்ப்பு இல்லை, நான் மூணு பொண்ணுங்களை அடாப்ட் பண்ணக்கப்புறம் நான் வந்து வில்லனையே விட்டுட்டேன், ஸோ என்னால் திருப்பி அதுமாதிரி பண்ண முடியாது அப்படின்றான். இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்லிட்டு, சரி அப்படின்னா நீ இந்த ஒரு விஷயத்தை நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு பட்டன் அமுக்குறான். அமுக்கணுன்னு ஒரு பிரம்மாண்டமாக கோல்டு கலரில் ஒரு கார் வருது, அவங்க அப்பாவோட காரா. ஸோ இது இதில் வந்து நம்ம ஒரு ரைடு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. குருவோட தம்பி ட்ரூ தான் அதை ஓட்டுறான், ஆனால் கேவலமாக ஓட்டுறான், எல்லாத்துலேயும் ஆபத்து வர மாதிரியே ஓட்டுறான், ஒரு இடத்துல கீழே விடுற மாதிரி இருக்கும், அதுலேருந்து தப்பிச்சு இப்படி வந்துடுவாங்க. வந்தோடனே நீ இதேமாரி பண்ணிட்டுருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காராரு. இந்த பக்கம் காமிக்கிறாங்க, இங்கே வந்து லூசி அந்த மூணு பொண்ணுங்களை வந்து கடைக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஆக்னஸும் எடித்தும் வந்து எங்களுக்கு சாக்லேட் வேணும் எனக்கு வாங்கித்தாங்கன்னு கேட்குறா. கேட்டோன்னே இவ்வளோ நாளாக காசு கொடுத்துட்டு எவ்வளோ நாளாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறா. அப்போ மார்கள் வந்துட்டு, நீங்கள் அம்மா நீங்கள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கணும், இதேமாரி காசு எப்போவுமே கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருங்க அப்படின்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் வந்துட்டுருக்கு, அந்த சின்ன பசங்களுக்காக தான் அந்த ஃபெஸ்டிவல். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க, அந்த பையன்கிட்ட ஒரு சீஸ் இருக்கும், அந்த சீஸை எந்த பொண்ணு எடுக்கிறாளோ அவள் கூட இவங்க டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி அதில் எல்லோரும் வாங்கிப்பாங்க. ஆனால் ஒரு பையனுக்கு மட்டும் சீஸ் வாங்க மாட்டாங்க. அப்போ லூசி பார்த்துட்டு, அவன் பாவம் இல்லை, நீ போய்ட்டு எடுத்துருவான்னு சொல்லிட்டு மார்க்கம் அனுப்பி வைப்பா. அவள் போக மாட்டேன்னுவா, நீ தானே டஃப்பாக இருக்கணும்னு சொன்னால் நான் இப்போ டஃப்பாக சொல்கிறேன், நீ போய் எடுத்ததாக சொல்லிட்டு மிரட்டி அனுப்பி வைப்பா. இவளும் போய்த்துட்டு சீஸ் எடுப்பா. அவன் வந்து நர்வஸ் ஆயிட்டு உன் பேர் என்ன கேட்பான், மார்கனும் மார்கோ என் கூட டான்ஸ் ஆட வரையான்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஈதா ஆக்னஸ் வந்து ஆக்னஸ் வந்து சொல்லுவா, அதே மாதிரி யூனிகான் அங்கே இருக்க பாரு, நான் யூனிகானை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஈதா ஆக்னஸ் வந்து அப்படி உள்ள போயிடுவாங்க. இவன் பார்த்துட்டு எங்க இவங்க ரெண்டு பேரும் காணும்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவா இவளை விட்டுட்டு. அப்போ லூசி வந்து ஆக்னஸையும் எடுத்தையும் தேடிட்டு அங்கே போவா. அங்கே போய் பார்த்தா ஆக்னஸ் வந்து அந்த யூனிகான் கடையை பார்த்து தேடி போயிருப்பாள். அங்கே போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் இருப்பான், இந்த சங்கு பார்த்தீங்களா, இந்த சங்கு வந்து எதுக்குன்னா யூனிகான் வந்து கூப்பிட்றதுக்கான ஒரு சங்கு. அவங்க ஒரு இடம் சொல்லுவான், அந்த இடத்துல வந்து இந்த சங்கை பயன்படுத்தி கூப்பிட்டோன்னா அந்த யூனிகான் வந்து வரும், அது யாரை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அந்த யூனிகான் சொந்தமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எல்லாம் கலாய்ப்பாங்க இவன் போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு, ஆனால் ஆக்னஸ் வந்து நம்பிடுவா, வேணும் ஒரு சந்தோஷத்தில் கத்திடுவாளா. கத்துனோடனே லூசி வந்து இவளுக்கு தான் ஆபத்து போலன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பயங்கரமாக அட்டகாசம் பண்ணி முடிச்சுட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் யூனிகானுக்காக தான் நான் கத்துனேன் அப்படின்வா. அதுக்கப்புறம் இவங்க கிளம்பிடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. குரு இந்த பக்கம் கட்டுறாங்க, குரு வந்து சொல்கிறான்ல இதை மாரி நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு டவுனுக்குள்ளே ஓட்டுறான். எல்லாரும் சதறி போயிடுறாங்க, இவன் பயங்கரமாக ஓட்டிட்டு போகிறான். அப்போ காப்ஸ்லாம் வந்து துரத்துறாங்க, அதுலேருந்து தப்பிச்சு தண்ணியில் போயிட்டு இவங்க ஷிப்பை வந்து பார்க் பண்ணிவிட்டு வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்கிறான். ட்ரூவும் சூப்பர் சூப்பர்னு கத்திட்டு இருக்கான். அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தா மினியன்ஸ்லாம் அப்படியே போச்சுங்களே அப்படியே நடந்து போயிட்டே இருக்குது. மெல்லுன்ற மினியன் தானே பாஸு, அப்போ அதுங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுதுங்க, எங்களுக்கு பசிக்குது எங்களுக்கு டயர்டாக இருக்குது ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்களா. அந்த டைம் பார்த்தா பீஸா டெலிவரிக்கு ஒருத்தன் வண்டியில் போயிட்டுருக்கான். ஸோ பீஸா கிடச்சிருச்சு வாங்க அந்த பீஸா ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு அது இங்கே ஓடுதுங்க. ஸ்ட்ரெயிட் அந்த பீஸா டெலிவரி பாய் வந்து ஒரு இடத்துக்கு போகிறான், இதுங்களும் ஃபாலோ பண்ணினே போதுங்க. அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு வந்து இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு, ஆனால் அதுங்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு போதுங்க. ஸோ இவர் வந்து கால் பண்ணி போலீஸ்லாம் கூப்பிட்றாரு, இதுங்க அந்த பீஸாவை ஃபாலோ பண்ணினே போயிடுதுங்க. பார்த்தா ஸ்டேஜுக்கே போயிடுதுங்க. அங்கே போயிட்டு பார்த்தா தான் தெரியுது இது வந்து ஒரு சிங்கிங் காம்படிஷன், எப்படி நம்ம விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் இருக்கிறாங்களே அதேமாரி அங்கே வந்து சிங்கிங் காம்படிஷன் வந்துட்டுருக்கு. அப்போ இவங்க பாட சொல்லிட்டு லைட்லாம் வச்சு காமிக்கிறாங்க மேல்கிட்ட. மேல் வந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டு பாடாது, பயங்கரமாக பாடுது. அது பாட பாட பின்னாடி இருக்கிற மீனியன்ஸும் பயங்கரமாக பாடுதுங்க. பாடி பாடி டான்ஸ் ஆடிங்கனே வந்து கடைசியாக ஒரு ஹார்ட் மாதிரி மறந்து இருந்துருங்க. போலீஸ்லாம் வந்து பார்த்துட்டு பிடிச்சிடுறாங்க அதுங்களை. அங்கே குரூ ஒன்றும் வந்து ரெஸ்ட் எடுத்துட்ருக்காங்க, பீச்சில் படுத்துட்டுருக்கானுங்க. இந்த நேரத்தில் வந்து அவன் தம்பி வந்து கேட்பானா, உங்களுக்கு வந்து எதாவது ஸ்டீல் பண்ணணும் ஏதாவது திருடணும் அப்படின்ற ஆசை இருக்கா, நம்ம கடைசியாக ஒரு வாட்டி நம்ம ஈவிலாக மாறலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உடனே இவனுக்கு ஐடியா வருது, இவனுக்கும் ஏதாவது ஒன்று திருடணும், நம்மளுக்கு அந்த டைமண்டை காப்பாற்றணுன்றதுக்காக நம்ம ஒரு டைமண்டை திருட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவான். இவனை ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துப்பான். அதுக்கப்புறம் வந்து குரூ ஒன்றும் வந்து ஆள் மாறாட்டம் மாதிரி பண்ணி விளையாடிட்டுருக்கானுங்க. முடிஞ்சக்கப்புறம் எல்லாம் தூங்க போயிடுறாங்க. தூங்க போனதுக்கப்புறம் ஆக்னஸ் மட்டும் ப்ளேயர் பண்ணிருப்பா, இதுமாதிரி எனக்கு யூனிகான் கிடைக்கணும், நாளைக்கு போய் நான் தேடும் போது யூனிகான் வரணும், அது எனக்கு சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேயர் பண்ணிருப்பா. அப்போ குரு வந்துட்டு யூனிகான் வந்தும் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்ல வருவான், அதுக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிருவாளா, இருக்கலாம் மேபி நீ தேடிப்பார் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுவார். இவனும் யூனிகான் கிடைக்கும் அந்த ஆள் சொன்னான் கண்டிப்பாக அந்த யூனிகான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா மீனியன்ஸ்லாம் போலீஸ் பிடிச்சிருவாங்கள, பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. எல்லாம் ஜெயிலில் உட்காந்துருக்கும், அதுங்க வந்து அங்கே பயங்கரமாக அட்ராசிட்டி பண்ணிருக்கோம். அங்கே இருக்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்துட்டு மிரட்டுவானுங்களா, இது என்னோடய பிளேஸ்னுவோ அதே அடித்து துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இதுங்க வந்தாலே எல்லாம் செதறுவானுங்க, மேல் மட்டும் கொஞ்சம் சோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்கும் குரு அப்படின்னு சொல்லிட்டு குருவோட ஞாபகம் வரும். அப்படியே அதுக்கு ஃப்ளாஷ்பேக் வரும்,
ஒரு வாட்டி இதுக்கு வந்து கால் அடிபட்டுரும், அப்போ குரு தான் வந்து கட்டுப்போட்டு தருவான். அதுக்கப்புறம் இது ஒரு பிளேனை உடைச்சிரும், அழுதுட்ருக்கோம். அப்போ இவன் இன்னொரு பிளேன் வாங்கி எடுத்து கொடுப்பான். அதுமாதிரி மீன் பிடிப்பாங்க, மீன் பிடிக்கும்போது இதோட தூண்டில் கீழே வந்துடும், இவன் தூண்டில் கொடுப்பான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஞாபகம் வந்துட்டு குரு தான் முக்கியம், நம்ம குரு கிட்ட திரும்பி போகிறோம் அப்படின்னு சொன்னோம். எல்லாம் ஏன்னு கத்திட்டு எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் தூக்கி போட்டு விளாட்டுருக்கோங்க. வில்லனை காமிக்கிறாங்க, அவனோட ஆசை என்ன, அந்த டிவி சீரீஸில் நடந்த மாதிரியே நிஜமாக நடத்தணும் அப்படின்றதான அவனோட ஆசை. அவனை அந்த டிவி சீரீஸில் எப்படின்னா, அவனை அந்த பபுள் கேம் இருக்கிற அந்த பபுள் கேம் வச்சு பலூன் மாதிரி மாற்றி அந்த சிட்டியை வந்து அப்படியே கட் பண்ணி அந்த அந்த சிட்டி மட்டும் பார்த்தனா அப்படியே ஸ்பேஸில் போயிடணும் அப்படின்னு நினைப்பான். டைம் வந்துடுச்சு, நம்ம நம்மளோட பிளானை செயற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புவான். இதுக்கப்புறம் குரு ஒன்றும் பேசிகிட்டு இருப்பாங்க, என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்லுவான். அப்போ வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிராட்டோட இடம் வந்து கீழே வந்து ஒரு முள் மாதிரி இருக்கும், அது ஒரு அந்த முள் வந்து ஒரு பாய்சன் மாதிரி, அது மேலே நம்ம பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீ வந்து அங்கே டிரைவர் சீட்லேயே வெயிட் பண்ணுவேன், நான் போயிட்டு அந்த டைமண்ட் எடுத்துகிட்டு வந்து உன் கூட சேர்ந்து கிளம்பிடலாம் அப்படின்னா. என்னது டிரைவர் சீட்டில் உட்காந்துமா, இதில் ஒன்றும் வில்லன் மாதிரி தெரியலையே அப்படின்னு வேணா. டிரைவர் சீட்டில் உட்காந்து எனக்காக ஹெல்ப் பண்ணுற, நாங்கள் போயிட்டு வந்தோடனே நீ கரெக்டாக கூட்டிகிட்டு போறியா, அது ஒரு பெரிய உதவி தான் அப்படின்னு சொல்லுவான். ஸோ உடனே இவன் சோகமாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பான். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஷூட்டை காமிப்பான், இந்த ஷூட்டை நான் உனக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தேன், இந்த ஷூட்டை போட்டு போய் நம்ம அந்த டைமண்ட் கோல் எடுக்கலாம்னா, இவங்க ரெண்டு பேரும் அந்த ஷூட்டை போட்டு ஃபோஸ்லாம் கொடுப்பாங்க. அப்படி இந்த பையன்கிட்டருந்து சீஸ் வாங்கி சாப்பிட்ருப்பால, அதுக்கு அந்த பையன் வந்துட்டு நான் இந்த பிக்கை வந்து கிஃப்டாக கொடுக்குறேன், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுவான். இவ லூசி வந்து டென்ஷன் ஆகிட்டு, இது ஒன்றும் என்கேஜ்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுருவான். அனுப்பிவிட்டுனா அவன் சோகமாக வந்துட்டு, ஆமாம் என்ன பே என்ன மாதிரி ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போயிடுவான். இவங்களாம் அனுப்பி வச்சுட்டு கதவு முடுவாங்க. திடீர்னு மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேட்கும், கதவுத்தை வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு, என் பையனே வேணான்னு சொல்லிட்டியா, நான் உன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து மிரட்டுவா. லூசி அதுக்கு மேலே மிரட்டி, என் பொண்ணுகிட்ட நீ பேசணுன்னா என்கிட்ட வந்து பேசணும், என்ன மோதி பார்த்துலாமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டி அனுப்பிவிட்ருவா. அவன் வந்து கிளம்பிடுவான். போனோடனே இவன் வந்து மார்கிட்ட சொல்லுவா, என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல வரும், அதுக்குள்ளே வந்து கட்டி பிடிச்சிப்பா. இதுக்கப்புறம் குரூ ஒன் ட்ரூ வந்து அவங்க அந்த டைமண்ட் கொள்ள அடிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டில் போயிட்டுருக்காங்க. போகும்போது ட்ரூ வந்து சொல்லுவான், நம்ம ஒரு பெரிய வில்லனாக மாற போகிறோம், இந்த டைமண்ட் மட்டும் கச்சிச்சுன்னா நம்ம பணக்காரங்களாக இருப்போம், பெரிய வில்லனாகவும் மாறுவோம் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவனுக்கு வந்து இன்னொரு கனவு இருக்கும், இவன் கனவு காணுவான் குரூ. டைமண்ட் எடுத்து குத்துட்டாங்கன்னா ஆன்டி வில்லன் லீக்கில் திருப்பி சேர்த்துப்பாங்க, இவங்களுக்கு வந்து வேலை கழிச்சிரும்ன்ற மாதிரி ஒரு கணக்காண்டு செஞ்சுட்டு இருப்பார். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போவார். அங்கே போயிட்டு ஷூட் மூலமாக ஒட்டி பள்ளி மாதிரியே மேலே ஏறி போவாங்க. ட்ரூக்கு வந்து நடக்கவே தெரியாது, கீழே உள்ள போவான், அப்புறம் தப்பிச்சிருவான், எப்படியோ அங்கே வந்து ஒட்டி ஒட்டி மேலே வந்துடுவான். கரெக்டாக மேலே ஒரு கியூப் மாதிரி இருக்கும், அந்த கியூப்குள்ளே போயிட்டு அதில் வந்து ஒரு சின்ன வழி மாதிரி இருக்கும், அதில் வந்து அவங்க உள்ளே போயிட்டே இருப்பாங்க. அப்படி இந்த பங்கு பார்த்தா மீனியன்ஸ்லாம் எப்படியாவது இங்கே ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணிட்ருக்கோம். அங்கே இருக்கிற டாய்லெட்டு வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் திருட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்ருக்கோம். என்ன தான் பண்ணுதுங்கன்னு பார்த்தா, அப்படியே ஒரு பிளெயினை பயங்கரமாக ஒரு ஃப்ளைட் உட்கார்றதுக்கு சீட்டு தான் டாய்லெட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் சொல்லிட்டு வாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருவோங்க. இந்த பக்கம் பார்த்தா இவங்க உள்ளே வந்துடுவாங்களா, உள்ளே வந்தானே பிராட் வந்து தூங்கிட்டு இருப்பான், டைமண்டை கையில் தான் வச்சிருப்பான். இவங்க போயிட்டு அதை எப்படியே திருடுறான்னு சொல்லிட்டு திருட வருவாங்க, ஆனால் ட்ரூ வந்து சொதப்பிடுவான், அவன் எலும்பிட்டு டைமண்டும் தூக்கிட்டு போயிடுவான். அப்படி இவங்க நடந்து வந்து பார்த்துட்டு இருந்தால் ஃபுல்லாக அவனோட பிராட்டோட டாய்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு அப்படியே நடந்து வருவாங்க. உள்ளே நடந்து வந்து பார்த்தா அவன் பபுள் கேம் ஃபேக்ட்ரி அங்கே தான் இருக்கும், அவனும் அங்கே தான் இருப்பான், ரோபோட்டும் அங்கே தான் இருக்கும். அப்போ ட்ரூ மட்டும் பபுள் கேம் எடுக்க வருவானா, பபுள் கேம் எடுக்காத நம்மளுக்கு வந்து டைமண்டுக்காக தான் வந்திருக்கோம், நீ பப்புள் கேம் எடுக்காதுன்னு சொல்லிட்டு இவன் திருச்சிட்டு வந்துடுவான். எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் எடுத்து வாயில் போட்டுப்பான். எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த பபுள் கேம் அப்படியே பெருசாகும்ல, என் வாய்க்குள்ளேயே பெருசாகும். அந்த பபுள் கேம் எப்படி அது எடுக்கலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இழுத்து இழுத்து பார்த்துட்டு இருப்பான், ஆனால் பபுள் கேம் வெளியே வராது. அந்த நேரத்தில் வந்து பிராட் பார்த்துருவான், பார்த்துட்டு நீங்கள் இப்போயே அழிய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண வருவான். அதுக்குள்ளே அவன் பபுள் கேமை துப்பிடுவான், அந்த பபுள் கேம் பிராட் மேலே பட்டு அப்படியே பெருசாகிட்டு இருக்கும். பிராட் மாட்டிப்பான், டைமண்ட் எடுத்துகிட்டு ஓடுவானுங்க. எடுத்துகிட்டு ஓடிக்கினே இருக்கும்போது அந்த பிராட்டோட பொம்மை எல்லாம் அப்படியே வந்து இவங்களை துரத்தும், இவனுக்கு எப்படியும் அங்கேருந்து எஸ்கேப் போய் வெளியே வந்துடுவானுங்க. வெளியே வந்துட்டு முனையில் நிற்பானுங்க, கீழே பார்த்தா முள், இவன் எப்படியோ தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இவனோட ஷூட்டில் இருக்கிற பட்டன்ஸ்லாம் அமுக்க பார்ப்பான், அதுக்குள்ளே இவன் விட மாட்டான். இவன் பயந்து இவனையும் வேலை செய்ய விடாமல் ரெண்டு பேரும் மாட்டிப்பானுங்க. கீழே விழும்போது லூசி வந்து காப்பாற்றிடுவா. அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தா ஆக்னஸும் ஈடித்தம் வந்து அந்த யூனிகானை பார்க்குறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்போ ஆக்னஸ் வந்து பைனாகுலர் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாள். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு உயிரினம் வரும், இதுதான் யூனிகான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு யூனிகானை கூப்பிட்டு வந்துடுவாள். இப்போ லூசி காப்பாற்றிட்டா ஹெலிகாப்டரில் அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டுட்டு போவா. அப்போ குரூ வந்து, எனக்கு டைமண்ட் கிடச்சிச்சு, நம்ம இது ஏவியல்கிட்ட கொடுத்து நம்ம வேலையை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவானா, சொன்னோன்னா தான் ட்ரூக்கு புரியும். அப்போ நீ என்னை ஏமாத்திரியான்னு சொல்லிட்டு அவன் சோகமாக உட்காந்துருப்பான். அப்படியே இவங்க ஹெலிகாப்டர் வந்து இறங்குவாங்க. இறங்கினோன்னே நான் வந்து பொண்ணுங்களை கூப்பிட்றேன், வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூசி போயிடுவா. போனோன்னா குரூக்குன்றிருக்கும் வாக்குவாதம் நடக்க ஆரம்பிச்சிடும். நீ போறனா போய் எனக்கு இந்த டைமண்டை கொடுத்துருன்னு சொல்லிட்டு ட்ரூ கேட்பான். அதெல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு போவான். போகும்போது ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டு
நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ரெண்டு பேரும் பிரதர்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சம கோவத்தில் அப்படியே உட்காந்துருவான். இவன் வெளியே போவான். வெளியே போய் பார்த்தா ஆக்னஸ் வந்து அந்த ஆளை கூப்பிட்டு வந்து யூனிகான் யூனிகான்னு சொல்லிட்டு அது கூட விளாட்டுருப்பா. அப்போ இவன் கூப்பிட்டு பொறுமையாக புரிய வைப்பான், இது வந்து யூனிகான் கிடையாது, இது ஒரு கோட்டு தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னுவானா. சொன்னேன்னே இவன் பாசிட்டிவாக எடுத்துட்டு யூனிகான்னா இல்லைன்னா என்ன, இதான் இந்த வேர்ல்டுலேயே இதான் பெஸ்ட்டான கோட்டு, நான் இதை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அது கூட வச்சு விளாடிட்டு இருப்பா. எல்லாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் ஏறுவாங்க. பொண்ணுங்க மூணு பேரும் ஏறிட்டு லூசி வந்து கதவை மூடிட்டு ஓகே கேர்ள்ஸ் நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு மூஞ்சிருக்கிற மாஸ்க்கு கழட்டுவான். பார்த்தா அது லூசி கிடையாது, பிராட்டு. டைமண்ட் தர்றதுக்கு இதுமாரி வேஷம் போட்டு அந்த பொண்ணுங்களும் கூட்டிட்டு அந்த டைமண்ட் எடுத்துகிட்டு போயிடுவான். இங்கே குரூ வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சத்தம் கேட்கும். என்னென்னு பார்த்தா கதவை திறந்து பார்த்தா லூசியை வந்து கட்டி போட்டு உள்ளே வச்சுருப்பான். காப்பாற்றி கேட்டால் அவன் வந்து அவன் வந்து பொண்ணுங்களை தூக்கிட்டு போயிட்டான், காப்பாற்றணும். உடனே குரு வந்து ட்ரூவை கூப்பிட பார்ப்பான். ட்ரூ வந்து பயங்கரமாக ஏதாவது வில்லத்தனமாக பண்ணிட்டுருப்பான்னு பார்த்தா சோகத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பான். அவனை கூப்பிட்டு அவன் பொண்ணுங்களை கடத்தி போயிட்டான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி போவாங்க. அப்போ இவன் வந்து என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்வான். ஓகே இவனும் ஐ எம் சாரின்னுவா. ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இவங்க வந்து இப்படி ஃப்ளைட்டில் போயிட்டுருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தா மினியன்ஸ் வந்து அதுங்களே செஞ்ச ஃப்ளைனில் வந்து போயிட்டுருக்கோம். ரெண்டு பேர்கிட்ட கரெக்டாக கிராஸ் பண்ணுவாங்க. ஃப்ளைட்டு திருப்புன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே திரும்பி இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். இவங்க ரெண்டு பேரும் அப்படி போவாங்க. அந்த பக்கம் பார்த்தா வில்லன் பிராட் இருக்கால அவன் அந்த ரோபோட்டுக்கு இந்த டைமண்டை வச்சுட்டு அந்த ரோபோட்டோட நடந்து போவான் அந்த சிட்டிக்கு. அப்போ ட்ரூ பார்த்துட்டு இந்த எபிசோடை நான் பார்த்துருக்கேன், இந்த எபிசோடில் அவன் பபுள் கம் வச்சு அந்த சிட்டியே ஸ்பேஸுக்கு அனுப்பிடுவான், இதை நடக்கக்கூடாது அப்படின்வான். இவன் வந்து அந்த பொண்ணுங்க வந்து கத்துக்கினே இருப்பாங்களே எங்களை வெளியே விடுங்க வெளியே விடுங்கன்னு. சரி நான் வெளியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் ஒரு பில்டிங்கில் நிறுத்தி வச்சுட்டு நான் மறுபடியும் ஜெயிச்சிட்டேன், குரூப் தோத்துட்டான், நான் பண்ணுறதுல இந்த பில்டிங்லேருந்து பார்த்துக்கினே இருங்க கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கில் அவங்கள விட்டுட்டு இவன் போயிட்டு என்ன பண்ணுவான், எல்லாத்துலேயும் பபுள் கம்மை போட்டுட்டு பபுள் கம் பெருசுக்குனே வரும் அந்த டைமண்ட் வழியாக அந்த லேசரை வச்சு அந்த சிட்டியை கட் பண்ணிகிட்டு இருப்பான். லூசி வந்து அந்த பொண்ணுங்களை பார்த்துருவா, சரி நீங்கள் போயிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே குதிச்சிருவா, பபுள் கம்மில் ஜம்ப் பண்ணி அந்த பொண்ணுங்களை காப்பாற்றுறதுக்காக இவன் போயிட்டுருப்பா. இவனை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக இவங்களோட ஆயுதத்தெல்லாம் யூஸ் பண்ணி ராக்கெட் ஷூட் பண்ணுவாங்க. ராக்கெட்லாம் பட்டு அந்த ரோபோட் வந்து கீழே வந்துடும். ஏ சாதிஷ்டம் நினச்சிட்டு நின்றுருப்பாருங்க. பார்த்தா அவன் பிராட்டோட அந்த டாய்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த டாய்ஸை வச்சு இவனுங்க ஃப்ளைட்டே காலி பண்ணிருவான். குரூ கீழே வந்து மயங்கிடுவான். ட்ரூ மட்டும் அப்படியே பறந்து வந்து அப்படின்னு அந்த ஷூட்டில் இருக்கிற ஒரு பட்டன் அமுக்குவான். பக்கத்தில் பள்ளி மாரி ஓட்டுவானுங்களே அந்த பவர் வந்துடும். அப்படியே அந்த ரோபோட்டில் ஒட்டிக்கிட்டே மேலே ஏறி போவான். லூசி வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த பொண்ணுங்களை எப்படியே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவா. அப்போ மீனியன்ஸ்லாம் வந்துட்டு இது நம்மளோட டைமு, நம்ம பாஸை நம்ம காப்பாற்றி ஆகணும், கமான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திட்டு கொடையில் குதிச்சிடுவாங்க. பேராஷூட் மாதிரி கொடையை யூஸ் பண்ணிட்டு கீழே குதிக்கோங்க. பார்த்துறதுக்கு அதுங்க ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம் மீனியன்ஸ்லாம். அப்படியே அந்த லேசர் வந்துக்கினே இருக்கும் குரூ கிட்ட. அந்த நேரத்தில் ட்ரூ வந்து அந்த ரோபோட்டுக்குள்ளே போயிட்டு கனெக்ஷன்லாம் பிடிங்கி விட்டுருவான். பிடுங்கினோடனே அந்த ரோபோட் ஆஃப் ஆகி ரோபோட் கீழே வந்து வெடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பிராட் மட்டும் வந்துடும். பிராட்டுக்கும் குரூக்கும் திருப்பி சண்டை நடக்கும். டான்ஸ் ஃபைட் பண்ணுவாங்க, பயங்கரமாக சண்டை போட்டுருப்பாங்க. முதுகு பின்னாடி தேடுவான், அந்த கிட்டார் இருக்காது. என்னடான்னு பார்த்தா அந்த கிட்டார் வந்து குரூ வச்சிருப்பான். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டாரை வாசிப்பான். வாசித்தோடனே ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு படத்தில் நடக்கிற மாதிரி இவனுக்கு நடக்கும். அவனுக்கு ட்ரெஸ்லாம் பிஞ்சு போய் இவனை மாதிரி அந்த பபுள் கம்மில் அப்படியே பறந்து போயிடுவான். இதுக்கப்புறம் லூசி அந்த பொண்ணுங்கள்லாம் வந்துடுவாங்க, எல்லாம் வந்துட்டு ஒன்றா சேர்ந்துருவாங்க. அங்கே பார்த்தா மினியன்ஸ்லாம் சேர்ந்து இதை பபுள் கம்மில் ஏறி ஒன்று பாம் வச்சு பற்ற வச்சிடும். அந்த பாம் வெடித்து எல்லாம் பறந்து வந்து இவங்க மேலே வந்து உழும். இவர் மேல் மட்டும் பிடிச்சிட்டு வெல்கம் பேக் மேல் அப்படின்னு வேறு எல்லாம் சந்தோஷத்தில் குதிச்சுட்டு இருக்கோங்க. அப்புறம் எல்லாம் தூங்க போயிடுறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது லூசி வந்து பார்க்குறா, மூணு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆக்னஸ் மட்டும் திரும்பி பார்த்துட்டு லவ் யூ மாம் அப்படின்றா. இவன் சந்தோஷத்தில் கதவை மூடிட்டு அப்படியே நடந்து வந்து பார்த்தா குரூ ட்ரூ மினியன்ஸ்லாம் சேர்ந்து தலஹானி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இவன் பார்த்துட்டு சரி டைம் டு ஸ்லீப், எல்லாம் போய் தூங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. குரூ வந்து ஓகே எல்லாம் போய் தூங்க போங்க அப்படியே அவன் தம்பிகிட்ட சொல்கிறான். முக்கியமாக இன்றைக்கி எந்த ஈவிலான விஷயமா பண்ணுறது நோ வில்லனி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிடுவாரா. போனோன்னா இவங்க எல்லாம் தூங்குற மாதிரி தூங்கிட்டு அப்படியே ஒரு போனதுக்கப்புறம் ட்ரூ வந்து ஓகே கமான் மினியன்ஸ் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மினியன்ஸும் போதுங்க. மினியன்ஸ்லாம் ஆயுதத்தெலாம் எடுத்துட்டு அவரோட அந்த கார் இருக்குல்ல அந்த கார் மேலே ஏறி பறந்து போகிறானுங்க. கதவை திறந்துட்டு என்ன பண்ணுறேங்க, நான் மட்டும் வில்லனி கிடையாதுன்னு சொன்னல அப்படின்னு திட்டுவாரா. கவலைப்படாத பிரதர், நான் ஃபேமிலி ட்ரெடிஷன் யாராவது ஒருத்தராது காப்பாற்றி ஆகணும்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டாட்டா காமிச்சிட்டு போவான். மினியன்ஸுக்கும் ஆசை நிறைவேறின மாதிரி இருக்கும், ஈவெல்லாம் மாறணும்னு சொல்லிட்டு கேட்டுருக்கோங்களே, வாங்க நம்ம அவனை போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் கொடுத்து நிற்பா. அவன் என்னோடய தம்பி, அதுக்காக ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். அப்படியே ட்ரூவோ மினியன்ஸும் பறந்து போவாங்க. அதோடு இந்த படம் வந்து முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதேமாரி வேறு ஏதாவது மூவி வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் இன்னொரு மூவியோட கதையை பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.